இந்த கொரோனாவோட முதல் அலை மற்றும் இரண்டாவது அலையில பொதுமக்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் மோசமான சூழலை சந்திச்சிருக்காங்க நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய குடும்ப உறவினர்களை இழந்துட்டு சொந்த பந்தங்கள் தவிச்சிட்டு வந்துட்டு குழந்தைகள் பெற்றோர்களை இழந்துட்டு நிறைய உறவுகள் அனாதையா விடப்பட்டிருக்கு இப்படி கொரோனாவுக்கு பலியானவங்களோட எண்ணிக்கைகள் இதோடு நின்றாம தினம் தினம் எண்ணிக்கைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு அந்த வகையில் இப்போது நடிகை கவிதாவோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு அதாவது மகனும் மற்றும் கணவரும் இருவருமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க அதில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி மகன் உயிரிழக்க இப்போ நடிகை கவிதாவோட கணவரும் உயிரிழந்திருக்காரு இந்த விஷயமானது ஒட்டுமொத்த திரையுலகினருக்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் மற்றும் தெலுங்கில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்தவங்க தான் நடிகை கவிதா தற்போது நிறைய சீரியல்களில் நடிச்சுட்டு வந்துட்ருக்காங்க சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சு பிரபலம் தமிழ்ல தற்போது ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய என்றென்றும் புன்னகை தொடர்ல முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சு வராங்க இவங்களோட கதாபாத்திரமானது மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிருக்கு கடந்த கொரோனா முதல் அலை தொடங்கியதுமே ஷூட்டிங்க்கு பிரேக் எடுத்தாங்க ஹைதராபாதில் இருக்கக்கூடிய தன்னோட வீட்டில் வசித்து வந்தாங்க தன்னோட மகன் மற்றும் கணவர் கூட நேரத்தை செலவிட்டு வந்தாங்க இந்த நிலைமையில் கொரோனாவோட முதல் அலை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் சீரியல் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் நடிகை கவிதா சீரியல் ஷூட்டிங்கில் கலந்துக்கல பாதுகாப்பாக வீட்டிலே தான் இருந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு வழியில் கவிதாவோட மகன் சாய் ரூஃபுக்கும் அவங்களோட கணவர் தசரதராஜுக்கும் கொரோனா தாக்கம் ஏற்பட்டது இருவருக்குமே கொரோனா தாக்கம் ஏற்பட்டதுனால இருவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க நடிகை கவிதாவுக்கும் கொரோனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது ஆனால் அவங்களுக்கு கொரோனா இல்லை இருந்தாலும் சில நாட்கள் அவங்க வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டாங்க ஆனாலும் அவங்களோட மகன் சாய் ரூப் மற்றும் அவங்களோட கணவரான தசரதராஜ் இருவருமே கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை பிரிவில் இருந்தாங்க இந்த நிலைமையில் தான் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி நடிகை கவிதாவோட மகனான சாய் ரூப் பரிதாபமாக உயிரிழந்தார் மகன் இறந்த சோகத்துல கவிதா ரொம்பவே அதிர்ச்சியில மூழ்கி போயிருந்தாங்க ஒரு பக்கம் மகன் உயிரிழந்து போக இன்னொரு பக்கம் கணவனுக்கு தீவிரமான சிகிச்சை இப்படி இரண்டு மோசமான சம்பவங்களால நடிகை கவிதா ரொம்பவே சோகத்துல மூழ்கி இருந்தாங்க இந்த நிலைமையில மீண்டும் அவங்கள சோகத்துல மூழ்கடிக்கிற மாதிரி நேற்று அவங்களோட கணவர் தசரதராஜும் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்து போயிருக்காரு இவரோட மரணமும் கவிதாவுக்கு மேலும் பேரிடியா வந்து விழுந்திருக்கு இப்போ நடிகை கவிதா மிக மிக பெரிய சோகத்துல இருக்காங்க இவங்களோட சோகத்தை கேட்ட பலரும் கண்கலங்கியிருக்காங்க இப்போ நடிகை கவிதாவுக்கு திரை சீரியல் பிரபலங்கள் அனைவருமே தங்களோட இரங்கலை இப்படிப்பட்ட துயரம் யாருக்குமே வரக்கூடாது ஆனால் இந்த இரண்டு வருடத்தில் பல சினிமா பிரபலங்களும் பொதுமக்களும் இதே மாதிரியான துயரத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்